ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனை முதுதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகொண்டாவதற்கு முன்னதாகவே நீரகில் மேலே அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் முது குமாரனை இயேசு உங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலின் அப்படினாலும் நன்றி. இயேசு உங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சம் ரத்தமோடு இராய்ப்பிருந்த அப்படினாலும் நன்றி. அப்பா, எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கைவிடுத்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவ சாபடி ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி செலுத்தி சோதரிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த எங்களை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. அன்று பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்த என்னை எங்களையும் விடுதலையாக்கி உம்முடைய பரிசுத்தத்திலே நாங்கள் பங்கடைய கிருபி செய்தீங்கள், அதற்கு நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றுலா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்தாவியானவராகிய தேற்றர்வாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதுபடியே உண்மையில் ஒரு போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். துதிசெய் மனமே நீதம் துதிசெய், துதிசெய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னைத்தம் கரமதில்லேந்தி, முன்காலமெல்லாம் உன்னைத்தம் கரமதில்லேந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் மனு கழித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முவன் கழித்தாரே, துதிசெய் மனமே நீதம் துதிசெய், துதிசெய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, துதிசெய் மனமே நீதம் துதிசெய், துதிசெய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாம அமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 17:14-16 வசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 17:14-16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஜீசஸ் பிரேயர், இயேசுவின் ஜெபம் என்கிற தலைப்பு ஐந்தாவது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு அவர் ப்ரொடெக்ஷன், நமது பாதுகாப்பு என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து எடுத்து கொண்டாலும், என்றைக்கு நம்மை கரம்பிடித்தாரோ அதனாலிருந்து கைவிடாத நேசராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மற்ற மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். இந்த உலகம் பயத்தாலும் நாம் ஆண்டவருக்கென்று வாழத்தக்கதாக நமக்கு ஒரு
கடமையை கொடுத்திருக்கின்றார். அந்த கடமையை செய்யும்போது நமக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்புகள் போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடாமல் கண்ணின்மணி போல உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு நான் பார்க்க மூன்று காரியங்கள். ஹேண்டட் ஓவர் த ட்ரூத், சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் தந்தரில் இருக்கிறார். ரெண்டாவது ஹேட்டட் பை த வேர்ல்ட், உலகம் அந்த அவர்களை மாத்திரமல்ல அந்த சீசர்களை மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களை பகைக்கிறதே என்ற நாட்களிலே பார்க்குறோம். மூன்றாவது ஹெவன்லி சிட்டிசன், பரலோக குடிமக்கள். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் பரலோக குடிமக்கள் என்பதை நான் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. ஸோ முதல் காரியமாக ஹேண்டட் ஓவர் டு ட்ரூத். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஒன்று யோவான் 2 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வந்து சத்தியத்தை உலகத்துக்கு தெரிவிக்க, உண்மையை தெரிவிக்க எல்லா இடங்களிலும் எல்லா மத வழிபாடுகள் இருந்தாலும் எந்த சபை பிரிவினராக இருந்தாலும் எல்லாரும் அவர்கள் தாங்கள் நம்புகிறது தான் உண்மை என்று சொல்லி பொதுவாக அவருடைய எண்ணம் அந்த நம்பிக்கை அப்படி இருக்கும். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள். இயேசு வாழ்ந்த நாட்கள் பரிசேயர் தாங்க சொல்கிறது தான் சத்தியம், நாங்கள் சதுசேயர்கள் நாங்கள் சொல்கிறது தான் சத்தியம், ஏரோதினுடைய உபதேசத்தை கேட்ட மக்கள் அதுதான் சத்தியம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வந்து அநேக பலவிதமான கொள்கைகளை அந்த நாட்களில் இருந்தது போல் இந்த நாட்களிலும் ஏராளமான கொள்கைகள் கோட்பாடுகளும் இந்த நாட்களில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனு பிதானத்தில் வரான் என்று சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நான் பார்க்கின்றோம். சத்தியத்தை என்பது ஒரே ஒரு வழிதான். இன்னும் ஒரு சர்க்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு வட்டத்தில் பார்க்கும்பொழுது 360 டிகிரி, அந்த 360 டிகிரி எல்லாமே ஒரே புள்ளியிலிருந்தால் அந்த கோடுகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு டிகிரியும் அந்த கோடுகளிலே ஒரே ஒரு கோடு தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம், மற்றது எல்லாமே அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்தாலும் எல்லாமே மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிற, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ 359 வழிகளும் மரண வழிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். அதனால் நாம் நம்புறதெல்லாம் சரி என்று சொல்லி ஒவ்வொரு நம்பி கொண்டு இருப்போம், ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வர்களாக இருப்போம். அதில் தான் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை இருப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ அந்த ஆவினாலே நித்திய ஜீவனை இருப்பான் என்று சொல்லி வேதத்தில் கலாத்திய நிருபத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த சத்தியத்தை பிதாவுண்ட உள்ளத்தில் வைத்திருக்கிற காரியங்களை இந்த உலகத்தில் இயேசு வந்து அதை அறிவிக்கிறதே நாம் பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 வாசிக்கிறோம், John 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்ய தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்றால் அவருடைய சீஷராக இருக்க நாமும் அவருடைய சித்தத்தை தான் செய்ய வேண்டும், அவருடைய சத்தியத்தை தான் அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் பரிசுத்தாபங்களிடத்தை வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதே தான் யோவான் 17 நீர் ஆண்டவர் நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அது அவருடைய போதனை இல்லை. பவுல் அதே விதமாக தான் தன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும்பொழுது பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 1 Corinthians 11:23 நான் வாசிக்கிறோம். இன்னும் கலாத்திய நிருபம் 1 நான் வாசிக்கும் பொழுது 10:11 வாசிக்கிறேன், Galatians 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இந்த ஒரு பக்தனாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த சத்தியத்தை நான் வாசிக்கும் பொழுது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய கண்ணோட்டத்தோடு கூட அதை வாசிக்க வேண்டுமே ஒழிய அது உலக கண்ணோட்டத்தோடோ அல்லது அந்தந்த சபை கொள்கையினுடைய கண்ணோட்டத்தோடு ஒருபோதும் வாசிக்கக்கூடாது. அது வாசிப்போமானால் நிச்சயமாய் சத்தியத்தை மறந்து கொள்ளவே முடியாது. யோவான் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. அப்போ ஏதோ ஒரு உபதேசத்தை அவர் நம்பிக்கொண்டு போகிறார்கள், அந்த உபதேசத்தின் கண்ணோட்டத்தோடு வேதத்தை வாசிப்பார்கள் என்றால் அவர்களால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் தம்மை விசுவாசிக்கிறாங்க. இயேசு யோவான் 8:30-32 சொல்கிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார்.
அதே தான் மற்ற 28:19 சொல்லும்பொழுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலையும் சீஷராக்கி பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ இயேசு 33 வாழ்ந்துட்டார், மனுக்குலத்து ரட்சிப்புக்கான காரியம் செய்து முடித்து விட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் போகும்போது சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த ஆவியான் வந்து சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அது விசேஷமாக விசுவாசிகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற நம்புகிற மக்களுக்கு தேவனுடைய நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாயும் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாக இருந்து. ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் அவரவர்களுடைய கொள்கையை கடைபிடித்தா அதுதான் நீதி என்று நினைக்கிறார்கள். அது வந்து எப்படி நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் சுய நீதியோ, அதே விதமாக ஒவ்வொரு சபையினுடைய கொள்கையை கடைபிடித்து விட்டால் அது சுய நீதி தான், அது தேவ நீதி அல்ல. அதே சமயத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானதாக இருக்க வேண்டும், உன்னதமானதாக இருக்க வேண்டியது அவசியம். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 55:8 இப்படி பார்க்கிறோம். ஐசியா chapter 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆகியனால் இந்த பூமியில் நாம் இருக்கிற வரைக்கும் பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்கிறார். 1 Cor 2:4 வாசிக்கும், உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்க தேவனுக்கு சித்தமாயிற்று. ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குவேன் என்று சொல்கிறார். எனவே தேவ ஞானம் நமக்கு அவசியம். அந்த தேவ ஞானத்தை நாம் அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வேண்டியது அவசியம். Matthew 16:22 தான் பாடுபட்டு மறிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பேதுரு சொல்கிறார், இவைகள் உனக்கு சம்பவிப்பதில் உனக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். பைபிள் ஒரே ஒரு பைபிள் தான், ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே என்று சொல்லி எல்லா சபைகளும் இந்த பைபிள் தான் வச்சுருக்கிறாங்க. அதில் நடைமுறையை வந்து சில வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து கொச்ச வார்த்தைகளாக இருக்கும், சில வார்த்தைகள் வந்து புரிந்து கொள்கிற விதத்தில் அது வந்து வார்த்தைகள் இருக்கும். எப்படி இருந்தாலும் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நம்ம காண்ட தந்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். 1 John 1:2 வாசிக்கிற, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல என்று சொல்லி நான் பார்க்கும். பரிசுத்தாவி பெற்றவர்களுக்குள்ளாரே எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு மாறுபாடுகள். இவர்கள் கொள்ளி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்கள் கொள்ளி இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்களோட நாங்கள் கடைப்பிடிக்கிறதா சரியானது, இந்த எண்ணங்கள் இன்றைக்கு இருக்க எவ்வளோ பேர் இன்றைக்கு எது சரின்றது, எத்தனை பேர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள், விரும்புகிறதில்ல. மாம்சத்துக்கு வைராக்கியம் இருக்குது, ஆனால் அது அருவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அதுதான் யூதர்கள் செய்த தவறு. அவர்கள் யூதருக்கு தேவனை குறித்து வைராக்கியம் உண்டு. வாசிக்கலாம், ரோமருக்கு நிருபம் 10:6 வாசிப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அதனால் எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு காரியம். எதை நாம் நிலைநிறுத்த முயற்சிக்கிறோம், நாம் நம்புகிறது, நாம் பாரம்பரியமாக கடைபிடித்தது என்று சொல்லி நாம் அவைகளை நிலைநிறுத்த முயற்சிக்கிறோமா, அல்லது சத்தியத்துக்கு நாம் இயேசு சாட்சியாக இருந்தது போல, ஆதி விசுவாசிகள் சீஷர்கள் சாட்சியாக இருந்தது போல் நாம் சாட்சியாக இருக்க விரும்புகிறோமா? இதே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் எல்லா இடத்துல கேட்குற எல்லாமே பைபிள்லேருந்து போதித்தாலும் அது வேதத்துக்கு ஒத்து வருதா என்பதை தான் பார்க்க வேண்டும். பரிசுத்தாவி பெற்றிருந்தால் ஏசாயா 34:14 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியங்கள் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி ஆவி அவைகளை சேர்க்கும். ஆனால் இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, அறிவு அதிகமாயிற்று, அதனால் நிறையா வந்து கொள்கை ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் அவர்களுடைய போதனைகளை தான் முன்னிறுத்துவார்கள்.
முன்னிறுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க, பைபிளையும் எடுத்துக்குவாங்க, அவங்களோட பாரம்பரியத்தையும் எடுத்துக்குவாங்க. அதாவது பரலோக ஞானத்தை என்று வசனத்தை எடுத்துக்கொண்டு உலக ஞானத்தை அதில் கொண்டாந்து சேர்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒருபோது செய்ய மாட்டார், செய்கிறவரும் அல்ல, பரிசுத்தாவியான செய்வதில்லை. ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 42:21 வாசிக்கிறோம். Isaiah 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். பொதுவாக ஆண்டவர் சொல்லுவார், எல்லா சபைகளிலும் கர்த்தரை துதிக்கிறது ரொம்ப உற்சாகமாக, எல்லா சபைகளிலும் கர்த்தர் என்ன கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி அதை சொல்லி என்ன பண்ணுறான், கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம், கர்த்தரை நாம் துதிப்போம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அவரை துதிச்சிட்டாக்கா நம்ம அவரை கனம் பண்ணுறோன்னு நம்ம சொல்லிக்கிறாங்க, நம்புகிறாங்க. என்ன நிலையிலே அவங்க துதிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்குறதில்ல. அதே ஆண்டவர் எதை மகிமைப்படுத்துகிறார் என்பதை 138:2 கர்த்தர் எதை மகிமைப்படுத்துகிறார் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். Psalm 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எனவே ஆண்டவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார், அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். ஆண்டவருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 19:7 இப்படி பார்க்கிறோம். Psalm 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறது, அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி தேவன் தம்முடைய சத்திய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். The law of the Lord is perfect. எனவே நிறைவானது ஒன்றை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது ஏன் குறைவான ஒன்றை அதோடு சேர்க்க வேண்டும்? இதுதான் ராயப்பர் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எனவே தேவன் எழுதி கொடுத்தது ஒன்று மாத்திரம்தான் கலங்கம் இல்லாதது. அது வேறு உலக ஞானமோ அல்லது பாரம்பரிய நியாயமோ அதோடு சேர்க்கப்படுமானால் அது அந்த வேத வசனத்தை, அந்த சத்தியத்தை கலங்கப்படுத்துகிறது. இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. Colossians 2:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆண்டோருக்கு செவி கொடுக்குறோமா, அல்லது வந்து உலகத்தினுடைய ஞானத்துக்கும் உலக மக்கள் சொல்கிற பாரம்பரியத்துக்கு செவி கொடுக்குறோமா? யோசித்து பாரம்பரியம் எங்கேருந்து வந்தது? மனிதனுடைய உலக புத்தி ஞானத்தை வைத்துக்கொண்டு அந்த மூதாதையர்கள் சொன்ன காரியம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பின்பற்றி போகிறார்கள். தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். அதுதான் Hebrews 12:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை சொல்கிறார், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அப்போ யாருக்கு கிருபை கிடைக்கும்? யார் சத்தியத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் அவர் பிரியமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். சத்தியமே தெரியாமல் எப்படி அவர் சித்தத்தை செய்ய முடியும்? அதனால தான் பவுல் தன்னுடைய ஜெபங்களில் சொல்கிறார், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, வரங்களை பெற்றிருந்தாலும் அந்த வரங்களை நாம் அப்பியாசப்படுத்தினாலும் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புத அடையாளம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லும் பொழுது அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் நான் உங்களை அறியேன். ஏன் கிரமமாக செய்யவில்லை? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலை. அவர்கள் மனதில் தோன்றினபடி அல்லது தங்கள் யூகத்தின் அடிப்படையில் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை நாடி அல்லது தன்னுடைய சுய பிரஸ்தாபத்திற்காக அவர்கள் தங்களுடைய சொந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஏராளமாக. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் கலங்கம் இல்லாத ஞானப்பால். அதோடு கூட வேறு ஒன்றை நாம் சேர்க்கவும் கூடவே கூடாது. ஒரு அது வேதத்தில் வாசிக்கிற ஒன்று ஏதாச்சும் கூட்டினால் வேதத்தில் எழுதியிருக்கிற ஆக்கினையை நான் ஒரு மேல் கூட்டுவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கிறோம்,
எடுத்தால் அவன் வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அத்தியாயத்தில் கடைசி வாசிக்கிறோம், ரெவலேஷன் சாப்டர் 22. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எனவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னுடையதாக இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிதா செய்ய குமாரன் காணுகிறது எதுவோ அதுவே தான் குமாரனும் அதே செய்கிறார். ஏன்னா ஆண்டவரை விட ரொம்ப அறிவாளிகளாக இன்றைக்கு இருக்கிறவங்கெல்லாம் யோசிக்கணும். கர்த்தரை விட அறிவாளிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த இயேசுவே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் அல்லவா. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதே தான், ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தைகளே நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எனவே அவர் அறி சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஞானம், அவருடைய சர்வ ஞானமுள்ளவர். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்படி செய்திருக்கும்பொழுது இன்றைக்கு அவரை விட நாம் பெரியவர்களா, அவர்களை விட நாம் ஞானிகளா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுதே அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியான பரலோக ராஜ்யம் அவனுடையது. அதனால் வாசிக்கலாம் யோவான் 5:19-20 வசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 5:19-20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். 30 வசனம் வாசிப்போம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. எனவே இயேசுவே அவ்விதமாய் சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இந்த மெசேஜ் முதல் 2 காரணம் வாசிக்கிறோம். மெசேஜ் ஹேண்டட் ஓவர் பை தி ஃபாதர். இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம். பவுலு குறித்து அதை தான் வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். இன்றைக்கு எல்லா மக்களும் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னோட பேசினார், ஆண்டவர் என்னோட பேசினார்னாக்கா ஆண்டவர் எதுவும் வசனத்துக்கு விரோதமாக ஆவியானவர் பேச மாட்டார், சத்தியத்தில் தான் நடத்துவார். இவர்கள் தங்களுடைய மனதினுடைய எண்ணங்களை இவர்கள் பின்பற்றி போகிற மக்கள். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒருபோதும் சத்தியமாக இருக்கவே முடியாது. நற்செய்தியாக காணப்படலாம். பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வெஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அஞ்சுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவ்வளோ கல் அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேளையாட்கள். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறானே. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த செய்தி யாரிடத்திலேருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அதற்கு அபிஷேகத்தை கொடுத்துரு பரிசு தாவி கொடுத்துருக்கிறார். கலாத்திர 1:8 வாசிக்க, நான் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். எனவே மெசேஜ் ஹேண்டட் ஓவர் பை காட் தி ஃபாதர். அப்போ பிதாவாகி தேவனுக்கு கொடுத்த வார்த்தை தான் இயேசு சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தைகளை தான் நாம் இந்த உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டியது, சத்தியத்தை சொல்ல வேண்டியது. மிஷன் மிக மிக அவசியம். ஸோ மெசேஜ் ஹேண்டட் ஓவர் பை அவர் ஃபாதர் அண்ட் மிஷன் ஹேண்டட் ஓவர் டு ஹிஸ் டிசைப்பிள்ஸ். அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன கொடுத்துருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47 வசனத்தை வாசிக்கிறோம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கவும் வேண்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எதை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னா மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் குறித்து அந்த சாட்சியாக இந்த உலகத்தில் அவர்களை அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது இயேசுவை முன்னிறுத்த வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியர் 4 வாசிக்கும் போது 5 வசனம் வாசிக்கிறோம், நாம் எங்களை அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையும் அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி தெசலோனிக்கே நிருபத்தில் அவர் சொல்லும்போது 1 தெசலோனிக்கே 4:13-14 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கே 4:13-14. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு
நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அவருடைய கொள்கை இல்லை, அவருடைய போதனை இல்லை. இன்றைக்கு யார் சொல்ல? இதே பவுல் சின்னப்புறம் அப்படி தான் சொல்கிறார், ராயப்புறம் அப்படி தான் சொல்கிறார். ஒன்று பேதுரு புஸ்தகத்தில் 4:14 வசனம் அப்படி வாசிக்கிறோம். 1 பீட்டர் 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் பலத்தின்படி செய்ய கடவன். எனவே கர்த்தருடைய வேதம் கலங்கமற்றது. அதனால தான் பேதுரு ராயப்பர் சொல்கிறார், கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாக இருங்கள். எனவே 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம், அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதும் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, வேத வசனம். எனவே அந்த வேத வசனத்தை நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். சத்தியத்தை விசுவாசித்தால் ஆவியானவர் அவர்கள் மேலே தமது கிருபையை பொருள்வார், அவர் கிருபையை அருள்வார், ஆண்டவர் அந்த கிருபையினால் அவர் இழுத்து கொள்வார். ஏன்னா தம்மை விசுவாசிக்கிறவன் இன்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடினால் ஒரு பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான். யோவான் 6:44 வாசிக்கிறோம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான் என்று இயேசு சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ ஹேண்டட் ஓவர் த ட்ரூத் டு ஹிஸ் டிசைபிள். காட் தி ஃபாதர் ஹேண்டட் ஓவர் த ட்ரூத் டு ஜீசஸ், ஜீசஸ் ஹேண்டட் ஓவர் த ட்ரூத் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். இப்படியே என்ன பண்ணுகிறோம், பாரம்பரியமாக அந்த உண்மையான சத்தியத்தை ஒவ்வொரு தலைமையிலும் சொல்லப்பட்டு வருவதை பார்க்கிறோம். 2 தசரோனிக்கேயர் 2:13-14 வாசிக்கிறேன். 2 தசரோனிக்கேயர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். எனவே அப்போஸ்தலிக் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இயேசு பிதா இயேசுடைய ஒப்பு கொடுத்தார், இயேசு தம்முடைய சீஷருடைய ஒப்பு கொடுத்தார், அவர்கள் தங்களுடைய சீஷர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அதனால் 2 தீமோத்தேயு 2:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ உண்மையுள்ள மனிதனுக்கு ஒப்புவி. அதனால் இப்படி தான் காலகாலமாக 100 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு உண்மையுள்ள சீஷர்கள் மூலமாக அந்த சத்தியமானது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் பிசாசுக்கு அது பிடிக்காது. பலவிதமான அந்நிய போதனைகளையும் தங்களுடைய மனதில் தோன்றின காரியங்களையும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு போதிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ள மனிதர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே விசுவாசத்தில் நிற்கும் பொழுது அநேக பாடுகள் உபத்திரங்கள் வருகிறதை நான் பார்க்கிறோம். ஸோ திஸ் மிஷன் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். அதனால தான் மத்தேயு 28:19 வாசிக்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலே சீஷராக்கி ஞானசாமி கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதல் காரியம் ஹேண்டட் ஓவர் த ட்ரூத். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் போது ஹேட்டட் பை திஸ் வேர்ல்ட். இந்த உலகமானது என்ன பண்ணுமா, அப்படிப்பட்டவர்களை பகைக்கும். யோவான் 1:13 என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இயேசு சொல்லுகிறார், யோவான்ல சொல்கிறார், உலகம் உங்களை பகைக்கிறது என்னை பகைத்தது என்று சொல்கிறார். ஏன்னாக்கா உலக பிசா அவன் பொய்யனும் பொய்யிக்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் மனித கொலைபாதகனாக இருக்கிறான் என்று யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 8:44 இப்படி வாசிக்கிறோம். John 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதேதான் அந்தந்த சபைகள் தங்களுக்கு சொந்தத்தில் இருந்து எடுத்து இன்றைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நன்றாக தெரியும், இவர்கள் சொல்கிறது அவர்கள் போதிக்கிறது இல்லை, அவர்கள் சொல்கிறது இன்னொருத்தர் போதிக்கிறது இல்லை, வித்தியாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஏன் இந்த வித்தியாசம் வருகிறது என்பதை ஒருபோதும் யோசிக்கிறது இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குறிகளை சிந்திக்கிறான், அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாக நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தமிழ்நாடு முழுசும் உதாரணம் வச்சோம்னா சமசீர் கொள்கைன்னு வச்சுருக்காங்க படிப்பில். அது மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு சமசீர் கொள்கையாக இருந்தாலும் எந்த ஸ்கூலில் போய் நம்ம படித்தாலும் அதனுடைய சப்ஜெக்ட் ஒருபோதும் மாறப்போகிறதே இல்லை. சொல்லுகிற விதம் வித்தியாசப்படலாம், ஒவ்வொரு வாத்தியாயர் ஒவ்வொரு விதமாக கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் சப்ஜெக்ட் ஒருபோதும் மாறவே மாறாது. ஆனால் இன்றைக்கி பைபிள் ஒரே ஒரு பைபிள் தான். இன்றைக்கி எவ்வளவு உபதேசங்கள் இன்றைக்கு வருகிறதை பார்க்குறோம், பலவிதமான அந்நிய போதனைகளை நாம் பார்க்குறோம், கேட்டுக்கதான வேத புரட்டுகளை நாம் பார்க்கின்றோம்.
எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகம் பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எனவே த லார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்குகிறார். 2 Corinthians 4:4 வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிலாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்குகிறான். பிலிப்பியருக்கு நிருபம் 1:27 வாசிக்கலாம். Philippians 1:27 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்தது. சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். அவர் சத்தியமாவது என்ன என்று பிலாத்து கேட்குறான். அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. ஏன்னாக்கா அந்த இயேசுவே தான் சத்தியமாக இருக்கின்றார். அவர் சொல்லுகிற வாழ்க்கை சத்தியம், அவர் செய்த செயல்கள் சத்தியம் உண்மை. எனவே அவர் மாறாதவராக இருக்கிறார். எனவே அதுக்குமே இதுக்கு சத்தியத்துக்கு சாட்சியாக அவருக்கு முன்னதாக நிற்கின்றார். அதே விதமாக நாமும் நிற்க வேண்டியது அவசியம். அப்படி நிற்கும் பொழுது உலகம் பகைக்கும். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி அப்படிப்பட்ட மக்களை தூண்டிவிட்டு இந்த சத்தியத்தில் நிற்கிற மக்களை பகைக்கிறவர்களாய் வெறுக்கிறவர்களாய், அந்த எப்படி காயின் ஆபேலை பகைத்து கொலை செய்தானோ அதே விதமாக இந்த கடைசி நாட்களிலே கொலை செய்ய துணிவார்கள். எனவே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுன்னு சொல்கிறார். உலகம் உங்களை பகைக்கிறவர் என்னை பகைத்தது. எனவே சத்தியத்தின் மூலமாக தான் பகைக்கிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோது உலக சிநேகத்தினோடு கூட நாம் இருக்கவே கூடாது. 1 Corinthians 2:15-16 வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. கண்கள் நிச்சயம், மாம்சத்து நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமான இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லி நான் பார்க்க, உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதே 1 Peter 1:25 வாசிக்கிற கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உலக ஞானம், உலகெல்லாம் காலங்கள் வரும்போது யுகம் கொஞ்சம் ஆண்டுகள் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாடிஃபை பண்ணிட்டு வருவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சம் விருத்தி பண்ணுறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே வருவார்கள். அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கவே மாட்டாங்க. வெளியில் ஜனங்கள் மாறும்போது அவங்களுக்கு பிரியப்படுற மாதிரி, மனுஷனுக்கு பிரியப்படுற மாதிரி, மனிதனை அங்கீகரிக்கிற மாதிரி வெளியில் வந்து அதை மாற்றிக்கொண்டே போவார்கள். உள்ளுக்கு போய் போய் தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படி இல்லை. அது என்றைக்கு நிலைத்திருக்கும், அது சத்தியமாக இருக்கிறது. எபேசியருக்கு 2 Corinthians வாசிக்கும் பொழுது 1:4 இப்படி வாசிக்கிறோம், Ephesians 2:4 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதனால் Ephesians 2:8 வாசிக்கிற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே, சடங்குகளினாலே, சம்பிரதாயங்களினாலே, பாரம்பரிய கொள்கைகளினால் உண்டாகாமல் கிருபையினாலே உண்டாயிற்று. இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதான் பிதாவின் அருளை பெறாவிட்டால், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், பிதா தெரிந்து கொள்ளாவிட்டால், எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தின்படி நாம் நிற்க வேண்டும். சத்தியத்தின்படி நின்றால் இந்த உலகத்தின் அதிபதி அதை பகைப்பான். நேரடியாக செய்யாமல் என்ன பண்ணுவான், உலகத்தின் மக்களை கொண்டு அல்லது உலக ஞானத்தை கொண்டு அவன் கலையை விதைப்பான். அதான் விதைக்கிறவன் ஓமியை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார். இவர் வசனத்தை விதைச்சிட்டு போகிறாங்க, ராத்திரியில் பொல்லாங்கனை வந்து கலையை விதைச்சி விட்டு போகிறான். ஆண்டவர் விட்டு வச்சுருங்கன்றார். அறுவடை நாளிலே அதை அறுக்கும் பொழுது பொய்யிலே ஒருபோது கனி வெளிப்படவே வெளிப்படாது. அது வெறும் அப்படியே பார்ப்பதற்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி முடிவை பார்த்தீங்கன்னாக்கா
சத்தியம் எப்போதும் சத்தியத்தை தான் தன் வாழ்க்கையில் அதற்கு ஆவிக்குரிய கனியை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். ஏன்னா நீதிமானுக்காக செம்மையான இருதயத்தாரம் மகிழ்ச்சி ஆண்டு விதைத்திருக்கிறார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளும்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனை கூப்பிடுவேன். பெருமழை வந்து பெரும் வெள்ளமென்று காற்றடித்த போதியும் அது விளவே இல்லை. அது கண்மலையின் மேல் ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என் பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் கூடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அவருடைய வார்த்தை என்னுடைய காத்து கொண்டார். லூக்கால சொல்கிறார், நல்ல நிலையத்தில் விதைக்கப்பட்டவர்களோ தங்கள் வசனத்தை கேட்கொள்ளாக இருந்து அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய வார்த்தைகளை நான் காத்து கொண்டால் கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்கிறார். ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற சுதந்திரம் பறிப்போகலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரமோ ஒருபோதும் யாரும் பறிக்கவே முடியாது. நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு உலகத்தில் வந்து பாடுகள் இருக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே இந்த சமாதானத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டை வகையில் உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஒன்றியவான் 5:4 வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு விசுவாசிக்கிறோம், ஆனால் சத்தியத்தை விசுவாசிக்கிறோமா இல்லை பாரம்பரிய கொள்கைகள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை விசுவாசிக்கிறோமா? இதை தான் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, விடுதலையாவர்கள் என்று எப்படி சொல்கிறீர்கள்? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நாங்கள், பக்தியுள்ள கிறிஸ்தவன் நான். நான் அநேக ஆண்டுகளாக நான் வந்து ரொம்ப பக்தியை பரவ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து எப்படி ரட்சிக்கப்படணும்? பாவம் செய்கிற எவனும் பாவத்து கடுமையாக இருக்கிறான். ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். எனவே லார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், என்ன லவ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். எனவே இந்த உலகத்தை நேசிக்கிறவன் உலக ஞானத்தை சார்ந்து போவான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:23 இப்படி வாசிக்கிறோம். ஜெரேமியா 9:23, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிய முடியாது. 1 Cor 2:4 வாசிக்கிறோம், உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கையில் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. 1 Cor 3:18-20 வசனத்தை வாசிக்கிறோம். 1 Cor 3:18-20, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. எனவே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எனவே உலக ஞானத்தை நாம் சார்ந்து போவோமானால் ஒருபோதும் தேவனை அறிய முடியாது. அந்த மாதிரி அறியாதபடினால தான் ரோமர் 1:1 வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை ஞானியர்கள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற பறவைகள் மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள், ஆனால் பைத்தியமாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பார்வையிலே தேவனுடைய சத்தியம் பைத்தியமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க உலக கண்ணோட்டத்தோடு உலக ஞானத்தோடு பார்க்குறபடினாலே இயேசு விசுவாசிங்க ரசிக்கப்படுவீங்கனாக்கா அது பைத்தியமாக தோணுது. ஆனால் அதுதான் அப்படி தான் ரசிக்க ஆண்டவருக்கு பிரியம். பைத்தியமாக தோன்றுகிற பிரசயத்தினாலே விசுவாசிகளை ரசிக்க ஆத்மாக்களை ரசிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. படைத்தவர் கர்த்தர், பாடுபட்டவர் கர்த்தர், அவனுக்கு விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். நாம் செய்கிற கிரிகளினாலே நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பு கிடைக்கும் என்றால் அவர் ஏன் வந்து பாடுபட்டு மறிக்கணும்? யோசிக்கிறதில்லை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே ஸோ வி ஆர் ஹேட்டட் பை த வேர்ல்ட். இந்த உலகமானது அந்த சத்தியத்தின்படி வாழ்கிற மக்களை யாராக இருந்தாலும் எந்த சபை மக்களாக இருந்தாலும் அவர்கள் பகைப்பார்கள். அந்த காயின் ஆபேலை பகைத்தது போல
இந்த நாட்களிலே அந்த அந்த மக்கள் இந்த எப்படி பரிசேயர் சரிசேயர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஏரோது உபதேசத்தை கடைபிடித்த மக்களெல்லாம் இயேசுவை பகைத்தார்களோ அதே விதமான கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எனவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நாட்களில் நாம் எவ்வளவுதான் பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருப்போம். எவ்வளவு பாடுகள் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் தம்முடைய பலத்திலே நம்மை காக்கிற தெய்வம். உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், ஒருவரின் கருத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். யோவானந்தன் சுவிசேஷம் 10:26-28 அப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 10:26-28. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வம். ஏன்னா வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் சொந்த ஜனம், அவருடைய பார்வையிலே சொந்த சம்பத்து. அதனால் கொலசியர் 3:7 வாசிக்கிற உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி மிக மிக பத்திரமான ஒரு இடத்துல, உன்னதமான ஒரு இடத்துல தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற தெய்வம். ஆனாலும் இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது உலகம் நம்மை பகைக்கும், பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே ஹேட்டட் பை திஸ் வேர்ல்ட். 3 வாசிக்கிறோம், வி ஆர் ஹெவன்லி சிட்டிசன், பரலோக குடிமக்கள் தான். ஏன் இந்த உலகம் பழைக்குதுனா, நாம் உலகத்தார் அல்ல. நமது குடியிருப்ப பரலோகத்தில் நமக்காக பேர் எழுதி வைத்த ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதியிருக்கிறார். எனவே பரலோகத்தில் நமக்காக ஒரு குடியிருப்பை ஆயத்தம் பண்ணுகிறார். எனவே அங்கே தான் நான் போய் இருக்க போகிறேன் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் அதிபதி உலகத்தின் மக்கள் சார்ந்திருக்கிற மக்களும் நம்மை பகைப்பார்கள். யோவான சுவிசேஷம் 6:44 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். 37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் சோத்திரம். பிதாவானவர் என்ன பண்ணுகிறாரா, யார் சத்தியத்தை விசுவாசிக்கிறார் என்பதை அறிந்து அவர்களுக்கு பிதா தமது அருளை பொழிகிறார். அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். பாவத்தில் அனுப்பியத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். மனக்கண்ணில் இருளிந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தில் பங்கடையும்படி அனுக்கரம் செய்கிறார். இனி பயப்படுகிறது கடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கிறார். பரலோகத்திலே ஆண்டோடு நம்முடைய ஜீவத்தில் பேர் எழுதுனது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்ம திக்கற்றலாக விடாமல் ஒரு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். வேத வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சகல சத்தியத்தில் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். பிகாஸ் வி ஆர் சோசன் பை த ஃபாதர். பிதாவினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறான். எபேசியர் 13:14 வாசிக்கிறோம். வி ஆர் நாட் ஓன்லி சோசன் பை த ஃபாதர் பட் வி ஆர் கான்சக்ரேட்டட் பை த ஃபாதர். அவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதே. எனவே அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவரை அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆயிரம் இயேசு யோவான் 3 சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனக்கண் திறக்கப்படாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மோட்சத்துக்கு போய் சேரவும் முடியாது. இந்த உலகத்தில் எந்த பிள்ளைகளை பிறந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தான் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். எனவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த நிக்கோதேமுவை பார்த்தாண்டு சொல்கிறார். எந்த பின்னணியில் இருந்திருந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம்தான். எந்த பின்னணியில் எந்த சபை பின்னணியில் வராங்களோ, எந்த மதத்தில் இருக்கிறாங்களோ, அந்த மதத்தை பின்பற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தான் இருக்கும். எந்த பின்னணியில் இருந்தாலும் இயேசுடைய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது பிதா அவனுக்கு அருளை பொழிந்து கிருபியினால் அவனை ரட்சிக்கிறார். இது தேவனால் உண்டாகிறது. ஆர்சி பைபிள், ரொம்ப நாளுக்கு ஒருவன் மேலிருந்து பிறவாவிட்டால், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால். ஆகினாலே இந்த காலத்திலும், ரோமர் 11:5 மாதம், இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல். எனவே விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு
நாம் பரமண்டங்களில் இருக்க பிதாவே என்று நான் சொல்லிவிடுகிறதுனாலே நான் அவனுடைய பிள்ளையாக ஒருபோதும் மாறப்போகிறதில்லை. ரோமக்கு நிருபம் 11:15 அப்படி வாசிக்கிற Romans 11:15. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்துக்கு ஒப்புரவாகுதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்குமல்லவோ? மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். எனவே நம்முடைய உள்ள பரிசுத்தமாக வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு இரத்தத்தாலே மாத்திரம்தான் மரித்து கிடக்கிற ஆத்மா உயிரடையும். அந்த ஆத்மாவு பரிசுத்தமாக்கப்படும், வேறானது இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். எனவே இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். இருதயம் அசுத்தமாக இருந்து எவ்வளவுதான் பக்தி முயற்சிகளை வெளியிலே நாம் செய்தாலும் ஒருபோதும் அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இதே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். அதே 11:5 வாசிப்போம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். எனவே கிருபையினாலே உண்டாகின்ற தெரிந்து கொள்ளுதல், ஸோ இட் இஸ் வி ஆர் சோசன் பை காட். ஒரு சபையில் அந்த தலைவர்களோ அல்லது சடங்கு சம்பிரதாயங்களை செய்து விடுகிறதுனால சபையில் சேர்த்துக்கொள்ளலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை அங்கீகரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்க மாட்டாரா இதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வேத வசனத்தின்படி நடக்காவிட்டால் ஒருபோதும் கர்த்தர் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார். ஏனெனில் இவர்கள் கிரியைகளின் அடிப்படையிலே தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்கிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டாகிறதல்ல. எனவே ஒருவன் ஆண்டவருடைய அந்த விசுவாசிக்கும் போது எதை விசுவாசிக்கிறான் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். தப்பான உபதேசமாக இருந்தால் தேவனுடைய அருளை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கு நிற்கதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஒரு சபையினுடைய கொள்கைகளை போதனைகளை நாம் பின்பற்றுகிறதுனாலேயோ உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பக்தி முயற்சியினால் வாழ்வதனாலேயோ ஒருபோதும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறதும் இல்லை, நம் ஆண்டுடைய பிள்ளையாக மாறவும் முடியாது, ஒருபோதும் மனக்கண் திறக்கப்படவே திறக்கப்படாது. ஏன்னா அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமுள்ளதாக்குவார். அதுதான் வித்து. அந்த வித்து ஆகிய வசனத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியான அவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். தீத்து 3:5 வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தினுடைய மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 1 Corinthians 6:9-11 வாசிப்போம். 1 Corinthians 6:9-11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், தேவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டீர்கள். எதனால் வருகிறது? ரோமர் 5 வாசிக்கிற இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். சபையின் மூலமாக, சபையின் கொள்கையின் மூலமாக அல்ல. இதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன்னா தேவன் ஒருவரே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவேடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தன் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. அதனால் இந்த உலகத்துக்காக நான் வாழல, இமைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசு மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இயேசு நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் நாம் இயேசுவினுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். மாம்சம் மாறலை, இந்த உலகம் மாறலை. எனவே இன்றைக்கு இருதயத்திலே அந்த மனக்கனை திறந்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே 1 John 5:12 வாசிக்கிற குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே அந்த ஜீவனுள்ள ஆத்மாவுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கும் அந்த உறவு ஏற்பட்டு விடுகிறது. இது எந்த பாரம்பரியத்தினாலேயோ நம்முடைய சடங்கு சம்பிரதாயம் உண்டாகவே உண்டாகாதனால். எனவே அந்த கிருபையினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த கிருபையினாலே தான் நிலைநிற்கிறோம். அந்த கிருபையை தான் பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டியது அவசியம். கிருபையில் ஆரம்பித்து நம்முடைய மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. இதுதான் கலாத்திய சபையில் சொல்கிற புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது என்ன? எனவே சத்தியத்தை விசுவாசி ரசிக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் சத்தியத்தில் தான் நிற்கணும். எனவே நான் இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ
நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்து சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்க, அப்புறம் அந்த சபைகளுடைய கொள்கைகள் போதனைகளை கடைபிடித்துட்டு அதிலேயே போயிடுறாங்க. இதுதான் பிசாசுடைய தந்திரம், நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. ஒன்று பேதுரு புஸ்தகம் 1:15-16 வாசிக்கலாம். 1 Peter 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எனவே அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கினார், நீதிமான்கள் ஆக்கினார். எனவே அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க போகிறதில்ல. எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், யாவரோடு கூட சமாதானமாக இருக்கும் அப்படின் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தர் தரிசிப்பதிலேயே. அந்த பரிசுத்தம் வெளி ஆடையில் வெளி சடங்கு சம்பிரதாயங்களே இருந்து பிரயோஜனம் இல்லை. மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். எனவே வி ஆர் கான்சக்ரேட்டட் பை அவர் ஃபாதர், பிதாவினால் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். ஒழிய நாம் செய்கிற சடங்கு சம்பிரதாயத்தில் இவன் பரிசுத்தான் சொல்கிறது. 1 Corinthians 1:1 இப்படி வாசிக்கிறோம், 1 Corinthians 1:1-2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகியும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. எனவே எல்லாருக்கும் எழுதுகின்ற ஒரு காரியம், நாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தான் புதிய சிறுசியாக இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறி அவனுடைய பெயரை ஜீவபுஸ்தத்தில் எழுதி நீதிமானாய் மாற்றி அவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அவனை முத்தரித்து நித்திய வாக்கு தத்துவத்துக்கு அவருடைய சுதந்திரவாளியாக அவனை மாற்றுகிறார். இது எல்லாம் அவரால் இன்றி வேறு ஒருவராலும் முடியவே முடியாது. இந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். ஸோ வி ஆர் கான்சக்ரேட்டட் பை காட் த ஃபாதர், அவர் தான் பரிசுத்தமாக்குகிறார். வெளிப்படத்தில் 22:11-12 இப்படி வாசிக்கிறோம், Revelation 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, அவருடைய சத்தியத்தின்படி இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். அப்பரசத்தில் பங்கு பெறும்பதெல்லாம் நம்மை நாமே நிதானி தெரிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏனெனில் நாம் இயேசுவோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். அந்த இயேசுவோட ஐக்கியம் என்று சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு நம்முடைய ஐக்கியம் இல்லாவிட்டால் எப்படி ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார்? யூதாசும் பங்கு பெறுகிறான், ஆனால் ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லை. 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பதற்கு பரிசேய சைசரோடு அவன் உடன்பட்டான் என்று சொல்லி நான் பார்க்க, உடன்பாடு உலகத்தோடு கூட, ஆனால் உன்னதரிடத்திலிருந்து அவன் அப்பத்தை வாங்கினதுனாலே அவன் வந்து ரசிக்கப்படலை, அவன் பிசாசில் வஞ்சிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு அழிவுக்கு போய்விட்டான். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தில் நாம் இருக்கலாம், நாம் உலகத்தார் அல்ல. பிலிப்பியருக்கு நிருபம் 3:20-21 இப்படி வாசிக்க, Philippians 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதுதான் இயேசு யோவான் 14 சொல்கிறார், என் பிதான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு சிலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். இதான் ஒன்று தசுக்க 4:16 வாசிக்கும்போது, கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள், பின்பு நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே இருப்போம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அங்கே அப்படின்றதெல்லாம் நல்ல படிக்கும். கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் இந்த பூமியில் 1000 அரசாட்சி செய்வதற்காக வரப்போகிறார். எனவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்குள் மலித்தவர்கள், இவர்களை கர்த்தரை மறுரூபமாக்கி அவரோடு சேர்த்து கொண்டு இந்த உலகத்தில் வந்து 1000 அரசாழ்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-5 வாசிக்கிறோம், Revelation 20:4-5-6. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள்,
நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் அந்த நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன். எனவே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியே நிலை செய்கிறவனாக இருக்கட்டும். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு பேர்தான் ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய தேவன் பச்சைக்கிற அக்னியாக இருக்கிறாரு. விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். நாம் செய்கிற கிரியைகளினாலே கிருபை கிடைக்காது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஆனால் ஆண்டவர் பிரியமானதை யாருக்கு சித்தமானதை செய்கிறானோ அவன்தான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறான். நாம் கிருபையை பற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பிகாஸ் வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோக குடிமக்கள். பரலோக பிதாவுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். அறிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியம். அப்படி போவோமானால் உண்மையிலேயே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடாது. எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏறெடுக்கிற ஜபம், தம்முடைய சீஷரை விட்டு அவர் பரலோகத்துக்கு போகப் போகிறார். கடைசியாக அவர் ஏறெடுக்கிற ஜபத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, தெரிந்து கொடுத்த மக்களை என்னிடத்துக்கு தந்தீர், நான்முடைய வார்த்தையில் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், அவருடைய சத்தியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆனால் உலகத்தில் இருக்கிறார்கள். உலகம் நிச்சயமாக பகைக்கும். ஆண்டவர், நீ அவர்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று வேண்டுகிற தெய்வம் இன்றைக்கும் ரோமர் 8:34 வாசிக்கிறோம். இயேசுவை மறித்தவர், அவரே எழுதும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாஸ்தத்தை வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஏனெனில் அவர்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரவர் ஒருவர் தான். எனவே ரட்சித்தவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போ. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, முத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றியப்பா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாக கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாமல் எங்களுக்காக பிதாவினத்திலே பரிந்து பேசிக்கொண்டு உறங்காமல் தூங்காமல் கண்ணின்மனை பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர்னால் எங்களை வழிநடத்தி அந்த நித்திய மகிமைகளை கொண்டு போய் சேர்க்கிறவர் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் நீர் ஜெபித்த வண்ணமாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, எங்களை இந்த உலகத்தில் என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை உண்மை உத்தமாய் நாங்கள் செய்து இயேசு செய்தது போல அவருடைய அடிச்சு வழிகளை பின்பற்றி நாங்களும் உமக்கு சித்தமானது செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. எதிர்க்கிறவர்களால் நாங்கள் மறுலாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.